சிவகிரி கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 26/9/2022 மாலை 4 மணி பதிவில் 2 விற்பனை பதிவுகள் நம்ம பார்க்க போகிறோம்ங்க. ஒரு வட இந்திய கிடாரியும் ஒரு செவளை காளை காங்கேயம் செவளை காளை கன்று என 2 பதிவுகள் இருக்குதுங்க. கன்றுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது. பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க, தெளிவான விளக்கம் உங்களுக்கு வந்து போய் பார்க்கணுன்னா கூட அட்ரஸ் தெளிவாக சொல்லிடுவாங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை உண்டுங்க. குடல் புழு நீக்கம் செஞ்சாச்சு, 2 மாதம் கழித்து கண்டிப்பாக ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள். அப்புறம் 4 மாதங்களுக்கு ஒரு முறை பண்ணால் போதுமானதுங்க. எந்த மாடு எந்த கன்று மதிய வீடியோ மாலை வீடியோ எதில் வாங்கினீங்கனாலும் கயிர்கள் மாற்றப்பட்டு வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறெல்லாம் பூசி போட்டு பாதுகாப்பான முறையில் உங்கள் இடத்துல கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. பதிவில் முதலாவதாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுழி சுத்தமான ஒரு 14 to 15 மாதங்களான வட இந்திய கிடாரிங்க. கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது, குறைப்பளவு எதுவும் கிடையாது. 8 பால் பருக்கள் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல பால் மேலே நேரத்தில் இருக்கக்கூடிய தெளிவான வட இந்திய கிடாரி. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. வயது 14 to 15 மாதம் இருக்குங்க. சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழிகள் இல்லை. கண்டிப்பாக தலையீத்தில் வந்து பார்த்திங்கன்னா கறவைத்திறன் வந்து ஒரு நேரம் ஒரு 3 லிட்டர் நம்ம கறவையை எதிர்பார்க்க முடியுங்க. அடுத்தடுத்த ஈத்துக்களில் இன்னும் கூடுதலான கறவையும் நம்ம கொண்டு வர முடியும். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை உண்டுங்க. பெரும்பாலும் நம்ம வந்து விளக்கங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய கன்றுகள் மாடுகளை எல்லோரும் விரும்பி வாங்குறதுக்கான காரணம் எல்லாத்துக்கும் பிரதானம் இன்றைக்கி பால் அப்படிங்கிறது. நாட்டு மாட்டு பாலுங்கிறது எல்லாத்துக்கும் அவசியம் ஆயிடுச்சுங்க. அது எந்த நாட்டு மாடாக இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறத எல்லோரும் உறுதிப்படுத்திக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு 2 குழந்தைங்க இருக்கிற குடும்பத்துக்கு பெரியவங்க இருந்தாங்கன்னா காலையில் 2 லிட்டர் சாயங்காலம் 2 லிட்டருங்கிறது ஒரு 4 லிட்டர் பால் அத்தியாவசியமாக தேவைப்படுதுங்க. பால் வந்து டீ வச்சது போக, குழந்தைங்க பால் குடித்தது போக, தயிர் போட்டு சாப்பாட்டுக்கு, மோர், இது எல்லா பயன்பாட்டுக்கும் தேவைப்படுறதுனால எல்லாத்துக்கும் எல்லா காங்கேயம் மாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கறவையில் இருக்குமாங்கிறது சொல்ல முடியல. அதனால் வந்து விலை குறைவாகவும் பால் வந்து கூடுதலாக வேணும் அப்படிங்கிறதுக்காக வட இந்திய மாடுகள் கிடாரிகளை எல்லோரும் நண்பர்கள் வாங்குகிறாங்க. இப்போ குறைஞ்ச விலைக்கு நம்ம வாங்கிட்டோம்னா கொஞ்ச நாள் கழித்து நம்ம கைப்பக்குவத்துக்கும் வந்துடும். நம்ம அதை கன்று மாடாக போடும்போது நம்ம பெரிய தொகை கொடுத்து வாங்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் வீட்டு தேவை பாலை பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் எல்லோரும் வாங்குகிறாங்க. நம்ம ரெண்டையுமே கலந்து காங்கேயம் மற்றும் வட இந்திய மாடுகள் கன்றுகளை ரெண்டையுமே கலந்து தான் பதிவுகளாக போடுறோமுங்க. ரெண்டுக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒன்றுமே ஒன்று வந்து ஒன்றை விட சிறந்தது அப்படிங்கிறது கிடையாதுங்க. எல்லாமே நாட்டு மாடுகள் தான், தரமான மாடுகள். நம்ம இந்த மண்ணுக்கேற்ற நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மாடுகள் காங்கேயம் இனம் இருக்குது. அதனால் அதையும் நம்ம விட்டு கொடுக்காம தினமும் பதிவுகளில் நல்ல நல்ல மாடுகளை விலை குறைவாகவும் போடுறோம், ரொம்ப தரமான மாடுகளையும் நம்ம கொண்டு வர்றோம், வட இந்திய மாடுகளையும் நம்ம பதிவுகளாக கொண்டு வர்றோமுங்க. அதனால் இந்த கன்றை பொறுத்த வரைக்கும் 14 to 15 மாதம் ஆகுது. நான் ஒரு 5 to 6 மாதத்தில் சினை பருவத்துக்கு கொண்டு வந்துடலாம். சுழி சுத்தமாக இருக்குது, விற்பனை விலை 23,000 ரூபாய்ங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம், வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்ங்க. அதனால் நம்ம வரக்கூடிய பதிவுகளில் வட இந்திய மாடுகள் கன்றுகளை நம்ம பெரும்பாலும் நிறைய பதிவுகளாக போடுறோம். நம்ம எங்கேயுமே வட இந்தியாவில் போயோ அங்கே இருக்கிற தொடர்புகளோ எதுவுமே நமக்கு கிடையாதுங்க. நம்ம சுற்றுவட்டார மாவட்டங்களில் பண்ணை அமைக்கிறதுக்காகவோ ஏதாவது ஒரு சூழலில் வட இந்திய மாடுகளை கொண்டு வந்திருப்பாங்க. மீண்டும் ஏதோ ஒரு வலுக்கட்டாயமான சூழல் மாடுகள் கன்றுகளில் விற்கக்கூடிய நிலை வந்ததுன்னா நம்மளை அணுகிறாங்க. நம்ம நேரில் போய் பார்த்து எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி செக் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்து பதிவுகளாக போடுறோங்க. அதனால் எல்லாமே இங்கே ஒரு ஈத்து போட்டது, இங்கே பிறந்து வளர்ந்தது, இந்த மாதிரியான சூழலில் தான் நம்ம எடுக்கிறோமுங்க. அதனால் நம்மளுடைய தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்றவாறு எல்லாமே மாறின மாடுகளை தான் நம்ம பெரும்பாலும் எடுத்து கொடுக்குறோமுங்க. அதனால் நம்ம வட இந்தியாவில் போய் எடுக்கிறது இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற மாடுகள் இங்கே பண்ணையாளர்களோ இல்லை அது பால் பண்ணை ஆரம்பிக்கலாம் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. சூழலின் காரணமாக தொடர்ந்து நடத்த முடியாமலோ ஆட்களினுடைய பற்றாக்குறையினாலோ ஏதாவது ஒரு காரணத்தினாலும் விற்பனைக்கு வரும்போது நம்ம எடுத்துகிட்டு வந்து மறு விற்பனை செய்கிறோங்க. அது வந்து நம்ம கொடுக்கறது எல்லாமே பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒவ்வொரு விவசாயிக்காக கொடுக்கறதுனால அவங்களோட தேவையை கண்டிப்பாக இந்த மாதிரி வட இந்திய கிடாரிகள் வீட்டில் வளர்த்தும் போது கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 8 மாதங்களான சுழி சுத்தமான நல்ல சூட்டிப்பான செவளை காளை கன்றுங்க. கன்று வந்து நல்ல சுறுசுறுப்பான கன்று, நல்ல பின்னேற்றம், வால் இறக்கம், நெத்தி குழி நெத்தி, கொம்புகள் வந்து அடிக்கொம்பு கனம் இல்லாமல், தொப்புள் இறக்கம் இல்லாமல், தாடை இறக்கம் இல்லாமல், எல்லா பொறுப்புகளோடும் இருக்கக்கூடிய தெளிவான செவளை காளை கன்றுங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஜோடி இருந்தால் கூட இந்த கன்றுக்கு ஜோடி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கன்றினுடைய விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க. கன்றுக்கு 8 மாதம் வயசாகுது, சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழிகள் இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க. ஒரு தரமான செவளை காளை கன்று, நல்ல சூட்டிப்பான கன்று வேணும்னா
தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நல்ல பின்னேற்றமான கன்று, எருதாட்டம், ஜல்லிக்கட்டு இல்லை ரேக்லா ரேஸ்க்கு வேணும், இல்லை பூச்சிக்கால கன்னாக வளர்த்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்குதுங்க. நீங்கள் குடல் புழு நீக்கம் இயற்கை வழியோ ஆங்கில வழி மருத்துவமோ ஏதோ ஒன்று கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு வரைக்கும், 2 மாதத்துக்கு ஒரு முறையும், அதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு ஒரு முறையுங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கிட்டு வாங்க. மரச்சக்கில் ஆட்டின கடலை புண்ணாக்கை வந்து இந்த கண்ணுக்கு ஒரு நாளைக்கு 1/2 கிலோ அளவு கூட கொடுக்கலாமுங்க. காலையில் 1/2 கிலோ, சாயங்காலம் 1/2 கிலோவாக பிரித்து கொடுக்கலாம். 1/2 கிலோ முதல் நாள் இரவு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் 1/2 கிலோ, மாலையில் வந்து 1/2 கிலோ அப்படின்னு பிரித்து கொடுத்தீங்கன்னா கன்றுகளுக்கு வந்து செரிமானத்தில் எந்த தொந்தரவு வராது, நல்லா வாசத்துக்கு குடிச்சும் பழகிக்குங்க. அந்த ஊற வச்ச புண்ணாக்கில் வந்து 1/2 கிலோ புண்ணாக்கில் உம்மித்தோடு கொஞ்சம் போட்டு கொலகொலன்னு பிணைஞ்சு வச்சுருங்க. பக்கத்துலேயே ஒரு கான்கிரீட் ஸ்லாப்பில் தண்ணி, பச்சை தண்ணி ஊற்றி வச்சுருங்க. தவிடு பிணைஞ்சு கொலகொலன் இருக்கிற தவிடு நல்லா சாப்பிட்டு தண்ணி வேணுங்களோ குடிச்சிக்கிச்சுன்னா கன்றுகளுக்கு வயிறு பெருக்காதுங்க, நல்லா ஊட்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கன்றுகளை நீங்கள் இப்போ தயார் பண்ணி வளர்த்துனீங்கன்னா உங்களுடைய தேவை எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வளர்த்திக்கலாம். ஜோடி போட்டும் தாராளமாக வளர்த்தலாமுங்க. கண்ணை பொறுத்த வரைக்கும் 8 மாதம் ஆகுது, சுள்ளி சுத்தமாக இருக்குது. விற்பனை விலை 14,000 ரூபாயில் இருக்குதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தானுங்க. இந்த மாலை பதிவு எல்லாமே வந்து கன்றுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. மேலே அந்த பதிவுக்கு மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க, உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் தருவாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. குறித்த நேரத்தில் வீடியோ வந்த உடனே உங்களுடைய மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்துட்டு மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்ங்க.